நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி அமீர் ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு கிலோ அரிசி நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடலாம். வெங்காயம், பச்சை பட்டாணி, கேரட் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, தக்காளி, சின்னதாக மூணு பச்சை மிளகாய், சில்லி பவுடர், பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், பிரியாணி மசாலா, கேசரி பவுடரு, மஞ்சத்தூள், சால்ட் உப்பு. அடுப்பத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சாச்சு, சட்டி சூடு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ பட்டை கிளாம்பர், ஏலக்காய் போட்டுடலாம். பட்டை கிளாம்பர் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்குடியே சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குது, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எல்லா காய்கறியும் போட்டுடலாம். தயிரக்கா காய்கறி வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலாலாம் போட்டுடலாம். மசாலா நல்லா போட்டுட்டோம், நல்லா வேக வச்சிட்டோம். இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்குதான்னு பார்ப்போம். கொதிக்குது. இப்போது ரைஸை போட்டுடலாம். வாங்க கலரிக்கலாம். கலரி மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. ஒரு கலர் கலரிட்டு அடுப்பை வந்து நம்ம இப்போ கொஞ்சோண்டு ஸ்லிம்மில் வைக்கலாம். தம்மில் விட்டுறலாம். இது கூட புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். புதினா இது கூட நெய்யும் போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். தம் விட்டுடலாம்.